ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய போட் பட்ஸ் வந்து ஒன் சைடு ப்ரோக்கன் ஆகிடுச்சு, கீழே விழுந்து பாருங்கள், பார்த்தா தெரியும். ஒன்று மட்டும் ஓப்பனில் இருக்குது, பார்த்தீங்களா? இந்த சைடில் இருக்கிறது கரெக்டாக இருக்குது, எனக்கு அது குழப்பம் இல்லை. இந்த சைடு மட்டும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, இதை நானே சர்வீஸ் பண்ணலான்ட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு வேறு புதுசாக எதுவும் வாங்க முடியாது, சும்மா நம்மளே இதே சர்வீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் இதை வழி வெளியே எடுக்கிறேன், பொறுமையாக எடுப்போம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, கனெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதை சோல்டரிங் பண்ணி லாக் பண்ணி பார்ப்போம். இப்போ தெரியுது, அவங்க ஒரு பிளாக் ஒயரும் ஒரு ரெட் ஒயருமே வந்து கட் ஆகிருக்கு, கீழே விழுந்ததில்ல. அதை சர்வீஸ் பண்ணலாம். ஓகே, கீழே வச்சுக்கலாம். ரொம்ப மைனூட்டான காம்போனன்ட், கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் பண்ணுறதுக்குள்ள. ஓகே, பண்ணுவோம். அதோடைய கனெக்டிவிட்டி பாயிண்ட்டு வந்து பேட்டரிக்கு அடியில் இருக்குது, ஸோ பேட்டரியை கொஞ்சம் நான் வெளியே எடுத்து வச்சுக்கிறேன், பொறுமையாக பண்ணுறேன். டேமேஜ் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால் பார்க்குறேன். ஸோ அதனுடைய பேக்கு அந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் பிளாக் ஒயர் ரெட் ஒயர் ரெண்டையும் கொஞ்சம் எனாமலை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அங்கே தெரியும். அப்போ எனாமல் எடுத்தால் தான் அந்த சோல்டரிங் வந்து நல்லா ஃபிட்டாக ஒட்டும், அதனால தான் வந்து எனாமல் எடுக்கிறது. இப்போ நம்ம அப்படியே வச்சோம்னா அந்த எனாமல் வந்து சரியாக போகாது, அந்த மாதிரி சோல்டரிங்கும் சரியாக ஒட்டாது. அதனால் எல்லா வயர் சோல்டரிங் பண்ணுறதுனாலே மேக்ஸிமம் வந்து இந்த எனாமலை எடுத்துகிட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதனால் நைஃப் வச்சு நான் லைட்டாக எடுத்துக்கிறேன், உரிமையாக பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப இதை பண்ணலாம், நம்ம கையை டேமேஜ் பண்ணிடும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். ஓகே, ஓரளவுக்கு எனாமல் வந்துருச்சு, சோல்டரிங் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போது லெட்டாக டச் பண்ணி சோல்டரிங் பண்ணலாம் அயன் மூலம். ஸ்மோக் ஹெவியாக வருது, இதெல்லாம் பாய்சன், கொஞ்சம் எக்ஸஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஸ்மோக் வெளியே ஆப்போசிட்டில் போவோம். இந்த பிளாக் நான் எனாமல் பண்ணாதனால சரியாக லெட் ஒட்டலை, சரி நீங்களே பார்த்துருப்பீங்க, அதனால தான் மறுபடியும் அந்த ஸ்லீவை நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ எடுத்துட்டேன். இப்போ ஃப்ளெக்ஸை அப்ளை பண்ணி லெட்டு வச்சு பார்க்குறேன், பார்த்தீங்களா? இப்போ அவங்களுக்கே தெரியும் அந்த லெட்டு வந்து அப்ளை ஆகிற ப்ளேஸ் நல்லா தெரியும், இதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஸ்லீவை எடுக்கிறது. ஓகே, டன்.